ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த தம்மையில் பார்த்து வந்திருப்பீங்க ஆமாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எந்த கம்பெனி நல்லா போயிட்டுருக்குதுன்ட்டே சொல்ல முடிய மாட்டேங்குது எல்லாமே நம்ம முதலீடு பண்ணும்போது அந்த கம்பெனி வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஸோ நம்ம வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு கம்பெனி வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோ மூலம் நம்ம அதாவது எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்துட்டு நல்ல கம்பெனியாகவும் நான் செலக்ட் பண்ணணும் எனக்கு டெய்லியும் வந்துட்டு தினமும் இன்கம் வரணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஓகேங்களா ஏன்னா இப்போ என்னோடய இன்கம் பார்த்திங்கன்னா மாதம் ஒரு அறுபதாயிரம் சம்பாரிச்சுக்கிறேன் தினமும் என்னோடய இன்கம் மாதம் சாரி டெய்லியும் வந்துட்டு ரெண்டாயிர்க்கு மேலே வந்துட்டு எனக்கு இன்கம் வந்துட்டுருக்குது சரிங்களா இதை வந்துட்டு நான் சொல்ல போகிற கம்பெனி என்னென்னா கிரிப்டோ கரன்சி ஓகேங்களா கிரிப்டோ பேஸ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் ஒரு நல்ல ஜாப் தேடிட்டு இருக்கிறேன் சாரி நல்ல ஒரு ஜா பிஸ்னஸ் தேடிட்டு இருக்கிறேன் ஒரு நல்ல ஒரு நெட்ஒர்க்காக எனக்கு தேவைப்படுது எந்த கம்பெனியுமே எனக்கு ஸ்டாண்டர்ட் நிற்க மாட்டேங்குது ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எந்த கம்பெனி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சது புதுசாக வீடியோ நம்ம வீடியோ பார்க்குற மாதிரி தான் தெரியாது ஓகேங்களா ஸோ நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான் பேஸில் யூனிட்டி மெட்டா டோக்கன் ஏன் ப திரும்ப திரும்ப யூனிட்டி மெட்டா டோக்கனே சொல்கிறீங்க அப்படின்னா ஸோ அதில் தான் வந்துட்டு எல்லா விதமான ஃபியூச்சரும் உள்ளே இருக்குது பேக்ரவுண்டில் ஏன்னா மற்ற நெட்ஒர்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு மணி ரொட்டேஷன் ஆகும் பத்து பேர்கிட்ட வாங்கி ஒருத்தர் கொடுப்பாங்க நூறு பேர்த்து நூறு பேர்த்துக்கிட்ட வாங்கி பத்து பேர் கொடுப்பாங்க இந்த மாதிரி இருந்தது ஆனால் இந்த கம்பெனியில் பேக்ரவுண்டில் என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இவங்க வந்துட்டு ரெண்டு காயின் வந்துட்டு லிஸ்டிங் பண்ணிக்கிறாங்க அது என்னென்ன கயினுன்னா யூனிட்டி மெட்டா டோக்கன் ஒன்று இன்னொன்று யுபிட் காயின் ஸோ யூனிட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூபா சம்திங் வந்துட்டு ஒரு காயினோட வேல்யூ போயிட்ருக்குது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது ஜஸ்ட்டு ஒரு தொள்ளாயிரவா லான்ச் பண்ண காயின்னு இப்போது அந்த காயின் கிட்டத்தட்ட பதினாலாயிரூவா டச் ஆகி போயிட்டுருக்குது சரிங்களா யூபிட் காயின் இது வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு டூ மந்த்து ஆச்சு லான்ச் பண்ணி ஓகேங்களா இப்போ அந்த கரன்சி பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது ரூபாய்க்கு மேலே வந்துட்டு இப்போ ட்ரேடிங்கில் இருக்குது ஓகேங்களா நீங்கள் இந்த கம்பெனி மூலிமா நீங்கள் காயினை வந்து வாங்கி வச்சும் நீங்கள் வந்துட்டு செல் பண்ணிக்க முடியும் இல்லை எனக்கு இந்த கம்பெனி மூலிமா ஜாயின் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் முதலீடு பண்ணியும் இதில் வந்துட்டு சம்பாதிக்க முடியும் லாஸ்ட்டில் வந்துட்டு நான் ஷார்ட்டாக வந்துட்டு பிளானாக சொல்லி முடிச்சிடறேன் நான் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேக்ரவுண்டில் கம்பெனிக்கு என்னென்ன இன்கம் வருதுன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்று ஓகேங்களா இப்போது ரெண்டு காயின் லிஸ்டிங்கில் இருக்கிறனால ஸோ நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம் நான் டிஸ்பிளேயும் ஷோ பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா இந்த ரெண்டு காயினுமே வந்துட்டு லிஸ்ட்டிங்கில் இருக்கிறனால நீங்கள் ப இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பத்தாயிரம் பண்ணுறீங்களோ இல்லை ஒரு லட்சரூவா பண்ணுறீங்களோ உங்களோட சாய்ஸ் சரிங்களா நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெய்லி அரை பர்சன்டேஜ் பத்தாயிர ரூபா எவ்வளோ வரும் ஐம்பது ரூபா ஒரு லட்ச ரூபா எவ்வளோ வரும் மாதம் உங்களுக்கு பதினஞ்சாயிரூபா வரும் சரிங்களா டெய்லி உங்களுக்கு ஐநூறுரூவா வரும் ஒன் லேக் பண்ணால் ஓகே இப்போ நீங்கள் பண்ணுறது மூலிமா கம்பெனி காயின் வந்து க்ரோத் ஆனாலும் ஆகலினாலும் உங்களுக்கான இன்கம் ஒரே மாதிரி தான் வரும் சரிங்களா கம்பெனி இன்கம் அதிகமாகச்சுனா நம்மளோட இன்கம் அதிகமாகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது கம்பெனி காயினுக்கு டவுன் ஆச்சுன்னா நம்மளோட இன்கம் டவுன் ஆகுமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது ஈக்குவலாக உங்களுக்கான ப்ராஃபிட் கொடுப்பாங்க சரிங்களா அப்போது இந்த கம்பெனி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒன்று கம்பெனி காயின் ரெண்டு காயின் லிஸ்டிங்கில் இருக்குது அது ஒரு பெனிஃபிட் இன்னொன்று என்னென்னா நீங்கள் பெட்ரோல் போடுவீங்க சரிங்களா நம்ம பெட்ரோல் வந்துட்டு டெய்லி வந்துட்டு போட்டுதான் இருக்கிறோம் ஒரு ஜாப்புக்கு போகிறதா இருக்கட்டும் ஒரு டூர் போகிறதா இருக்கட்டும் அவ் எங்கே வேணாலும் நீங்கள் வந்துட்டு யூ போகிறதுக்கு வந்துட்டு கடை வீதிக்கு போகிறனா கூட நம்ம பண்ணி எடுத்து தான் போகிறோம் அதுக்கு என்ன மெயினாக தேவை பெட்ரோல் அப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் வந்துட்டு எவ்வளோ தூரம் உயர்ந்துட்டும் போயிட்டுருக்குது அதுவும் இல்லாமல் டிஸ்கவுண்ட் பண்ணி யாரும் அடிக்கவும் மாட்டாங்க ஆனால் நீங்கள் இந்த கம்பெனி மூலிமா ஐடி போட்டு நீங்கள் இந்த கார்டு வாங்குறது மூலயமா நீங்கள் டிஸ்கவுண்ட் பத்து பர்சன்டேஜ் நீங்கள் பண்ணி நீங்கள் பெட்ரோல் போட்டுக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆயரூவாய்க்கு பெட்ரோல் போடுறீங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா வந்துட்டு தள்ளுபடி ஆகும் சரிங்களா அப்போது யோசனை பண்ணி பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துட்டு இந்த பெட்ரோல் போடுறது மூலிமா டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது மூலிமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்கள் அங்கே ஸ்வைப் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போது அதுக்கும் அஞ்சு டு பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு டிஸ்கவுண்ட்டு இருக்குது ஓகேங்களா ஓகே இது ஒரு பெனிஃபிட் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு தனியாக ஓடிடி பிளாட்ஃபார்ம்னு தனியாக ஒன்று இருக்குது அமேசான் பிரைம் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இவங்களும் தனியாக வந்துட்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம் மாதம் நீங்கள் வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணி இந்த கம்பெனி மூலிமா நீங்கள் எல்லா விதமான சேனலும் நான் சாரி எல்லா மூவிஸும் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்க முடியும் இது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா க இப்போ வேலெட் வந்துட்டு லான்ச் பண்ண போகிறாங்க அதாவது நம்ம ஃபோன்பே கூகுள் பே வர மாதிரி இவங்கள வந்துட்டு வேலட் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி ஒன்று வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஐ ட்ரேடிங் பாட் ட்ரேடிங் ஓகேங்களா அதுவும் வந்துட்டு லான்ச் பண்ணிட்டாங்க ஸோ அதில் வந்துட்டு பத்தாயிரம் மெம்பர்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து அலோடு அதில் நீங்கள் போட்ட அமௌண்ட்டு ஒரே நாளில் கிடைக்கலாம் இல்லை ஒரு மாதலாம் கிடைக்கல ரெண்டு மாதத்தில் கிடைக்கலாம் எப்படி வேணால் கிடைக்கலாம் ஸோ இனிமேல் அதுவும் ஸ்டார்ட் ஆக போகுது சரிங்களா அப்போது அதில் எவ்வளோ இன்கம் பா ப்ராஃபிட் பார்க்குறாங்களோ அது பொறுத்து நிறைய மெம்பர்ஸ் வந்துட்டு அதுலேயும் வந்துட்டு ஜாயின் பண்ணுவாங்க அப்போது இந்த கம்பெனிங்கிறது மணி ரொட்டேஷன் கிடையாது ரெண்டு காயின் லிஸ்டிங் பண்ணிக்கிறாங்க அது மார்க்கெட்டிங்கில் இருக்குது நீங்கள் அது மூலிமா அவங்க ட்ரேட் பண் ட்ரேடிங்கை வந்துட்டு காயின் அப் ஆனாலும் டவுன் ஆனாலும் உங்களுடைய இன்கம் ஈக்குவல் ஸோ இவங்க வந்துட்டு ரூபே கார்டு மாதிரி வந்துட்டு பெட்ரோல் கார்டு யூஸ் பண்ணுறாங்க அது போக ஓடிடி பிளாட்ஃபார்ம் கிட்ட இருக்குது இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா ஏ ஃபோர் கிளப் அப்படின்ட்டு நம்ம எப்படி கிரி இந்த கிரிக்கெட்டுக்கெல்லாம் பெட் பெட்டாடுறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி வந்துட்டு இவங்களும் அதே மாதிரி ஏ ஃபோர் கிளப்புன்னு ஒன்று கேமிங் பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஓடிடி ப்ளா இருந்து ஒரு இன்கம் வந்துட்டு இருக்குது ஸோ ஏகப்பட்ட முறையில் இவங்க இருந்து பேமெண்ட் வந்துட்டு இருக்குது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னா கம்பெனிக்கு மட்டும் ஒரு ஃபைவ் க்ரோஸ் வந்துட்டு டெய்லி ப்ராஃபிட்டாக மட்டும் போயிட்டுருக்குதுன்ட்டு தகவல் ஓகேங்களா அப்போ எந்தளவு கம்பெனி வந்துட்டு க்ரோத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த கம்பெனி ஒன்றரை வருஷமாக ரன்னிங்கில் இருக்குது ஸோ இந்த கம்பெனியோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிச் மோகன் சிங் ஓகேங்களா சோ இவங்க வந்து கம்பெனியோட ஓனர் இந்த கம்பெனி டெல்லியில் அமைஞ்சிருக்குது ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இந்த கம்பெனி வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங்லேயே இருக்குது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் டெய்லி நீங்கள் விற்றால் கொடுத்து கூட நீங்கள் எடுக்கலாம் எடுத்துக்கலாம் சார் எனக்கு இந்த கிரிப்டோ பேசுகிறது எனக்கு சரியாக புரிய மாட்டேங்குது எனக்கு ஐஎன்ஆர் அந்த சொல்லுங்கள் அப்படின்னா ஐயன்ஆரில் நிறைய கம்பெனிகள் வருது போகுது ஆனால் கிரிப்டோ வந்துட்டு ஓரளவுக்கு வந்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக நிற்கிது சரிங்களா ஸோ அதனால தான் நான் கிரிப்டோ செலக்ட் பண்ணி எடுத்து கொண்டு போகிறதுக்கு காரணம் நீங்கள் சார் எனக்கு கிரிப்டோ பற்றி தெரியாது எனக்கு கிரிப்டோவில் எனக்கு எல்லாமே கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் பண்ண ரெடி அப்படின்னா தாராளமாக வாங்க நான் உங்களுக்கு ஏ டு ஜெட் வரைக்கும் எல்லாமே சொல்லியும் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஓகே இப்போது இந்த கம்பெனியில் ஏன் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு கையினு லிஸ்ட்டிங்கில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க அது மூலமாக உங்களுக்கு நீங்கள் ச பர்ஸ்னலாக பிடிஎஃப் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நான் சரிங்களா இன்னும் நிறையா இருக்குதுங்க உள்ள நிறைய விதமான இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஓகேங்களா ஸோ ரெண்டு கையின் லிஸ்டிங்கில் இருக்குது ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது அது போக ஏஐ பாட் ட்ரேடிங் வந்துட்டு இப்போ கொண்டு வந்துட்டாங்க பெட்ரோல் கார்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க மாதிரி இன்னும் எல்லா வித விதமான கார்டும் வந்துட்டு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி அதுவும் வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க ஸோ இத்தனை முறையில் வந்துட்டு இவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது டெய்லி ஃபைவ் க்ரோஸ்க்கு மேலே இன்கம் வந்துட்டு இருக்கும்போது இந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் பண்ணுற முதலீடு உதாரணத்துக்கு ஒன் லேக் பண்ணுறீங்க உங்களுக்கு கீழே ஒரு நபர் ஒன் ஒன் லேக் பண்ண வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன் லேக் பண்ண அமௌண்ட்டு மூணு மடங்கு வந்துச்சு அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டு திரும்பி ரீஃபண்ட் பண்ணுறோம் சாரி ரீடப்பை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி இதில் இன்னொரு அம்சமான என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முதலீடு பண்ண அமௌண்ட்டு எப்போ வேணாலும் நீங்கள் ரீஃபண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்துட்டு செம்மையான ஒரு ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஷார்ட்டாக பிளானை பார்த்துட்டு வீடியோ வந்துட்டு என்னுக்கு கொண்டு வந்துடலாம் சரிங்களா ஓகே வாங்க இப்போது பிளானை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஷார்ட்டாக பிளானை பார்த்துக்கலாம் இந்த கம்பெனி பார்த்திங்கனா டிசன்டலைசு ப்ராஜெக்ட் ஓகேங்களா யூனிட்டி மட்டா டோக்கன் யூபிட் காயின் யூனிட்டி மட்டாவில் மாதம் பன்னெண்டு பர்சன்டேஜும் யூபிட் காயினில் மாதம் பதினஞ்சு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க நம்ம முதலீடு பண்ண போகிறது யூபிட்டில் ஸ்டேக்கிங் ஓகேங்களா ஸோ வாழ்க்கை மாற்றப்போகும் போகும் கிரிப்டோ கரன்சி அது வேணால் உண்மை சரிங்களா எல்லாம் மாற்றுதா இல்லைன்னு தெரில கிரிப்டோ கரன்சி கண்டிப்பாக மாற்றும் தினமும் உங்களுக்கு கிடைக்கூடிய பர்சன்டேஜ் இல்லைன்னா ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் கிடைக்கும் மந்த்லி உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கும் எத்தனை நாளைக்கு கிடைக்கும் ஐநூறு நாளைக்கு கிடைக்கும் நீங்கள் கட்டுற ஒன் லேக் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டரை லட்சம் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்க முடியும் ஐநூற்றி ஓராவது நாள் உங்களோட அமௌண்ட் வந்துட்டு ரீஃபண்டும் ஆயிரும் ஓகேங்களா நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வித்ராவல் வந்துட்டு அவைலபுள் நீங்கள் எப்போனால் வித்ராவல் கொடுத்துக்கலாம் ஒரு டாலர் ரேட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டுன்னு வந்துட்டு இப்போது மார்க்கெட்டில் இருக்குது சரிங்களா நீங்கள் ஒரு நூறு டாலர்லேருந்து பத்தாயிரம் டாலர் வரைக்கும் நீங்கள் முதலீடு பண்ணிக்க முடியும் இதெல்லாம் டாலர்ஸ் ஓகேங்களா ஐநாறு கிடையாது டாலர் ஓகேங்களா இப்போ நீங்கள் நூறு டாலர் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் எவ்வளோன்னா இரநூத்தம்பது டாலர் ஓகேங்களா பத்தாயிரரூவா பண்ணுறீங்க மாதம் நீங்கள் ஒரு இருபத்தஞ்சாயிரம் சாரி வர டோட்டலாக ஐநூறு நாளில் இருபத்தஞ்சாயிரவா சம்பாதிக்கிறீங்க சரிங்களா ஐநூறு டாலர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆயிரத்தி இரநூத்தம்பது டாலர் சம்பாதிச்சிருப்பீங்க ஐநூறு டாலரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பதாயிரரூவா சரிங்களா ஏன்னா இல்லை கேஸ் ஃபீஸு சர்வீஸ் சார்ஜ் எல்லாமே இதில் இருக்கிறனால டோட்டலாக ஒரு ஐம்பதாயிரவா வந்துடும் அண்டு டோட்டலாக கிடைக்கக்கூடிய இன்கம் உங்களுக்கு ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கிடைக்கும் சரிங்களா டெய்லி உங்களுக்கு அரை பர்சன்டேஜ் கணக்கு வச்சுக்கங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் பண்ணுறீங்கன்னா டெய்லியும் உங்களுக்கு ஒரு பன்னெண்டு டாலர் கிடைக்கும் மாதம் ஒரு முந்நூற்றி எழுபத்தஞ்சு டாலர் கிடைக்கும் டோட்டல் உங்களுக்கு ஆறாயிரத்தி இரநூத்தம்பது டாலர் கிடைக்கும் சரிங்களா இதெல்லாமே தொண்ணூறுவா வந்து நீங்கள் மல்டிபை பண்ணிக்கங்க சரிங்களா ஐயாயிரம் டாலர் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு இருபத்தஞ்சி டாலர் கிடைக்கும் மாதம் உங்களுக்கு ஏழ்நூற்றம்பது டாலர் டோட்டல் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் உங்களுக்கு கிடைக்கும் பத்தாயிரம் டாலர் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு ஐம்பது டாலரும் மாதம் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு டாலரும் டோட்டல் உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் டாலர் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த வாய்ப்பு வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க பெஸ்ட் ஒரு கிரிப்டோ கரன்சி கான்செப்ட்டு இதை பற்றி இன்னும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் டீட்டிலாக உங்களுக்கு சொல்லித்தரேன் லெவல் இன்கம் வந்துட்டு உங்களுக்கு ஐநூறு நாளைக்கு கிடைக்கும் சரிங்களா இல்லை இல்லை டாஸ்க்கு எதுவுமே கிடையாது ஸ்டேட்டஸ் வைக்கணுமா எதுவும் கிடையாது சரிங்களா அப்போது நீங்கள் ஒரு நபரை அறிவுப்படுத்தும் போது உதாரணத்துக்கு ஒன் லேக்கில் ஒரு நபர் உங்களுக்கு கீழே வராங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெவலுக்கு உங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் அவங்க ஒரு ஐநூறுரூவா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க மூலிமா பாதி கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும் டெய்லி இரநூத்தம்பது ரூபா ஓகேங்களா செகண்ட் லெவலில் நீங்கள் ஐம்பது பர்சன்டேஜ் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஐடி போட்டதுலேருந்து ஒன் மந்த்க்குள்ளே அஞ்சு நபர் டேரக்டாகவும் அஞ்சு பேர்கிட்ட மூணாயிரம் நீங்கள் பிஸ்னஸ் கொடுத்துருந்தாவே உங்களுக்கு செகண்ட் லெவலில் ஐம்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு கமிஷன் ஓப்பன் ஆயிடும் இப்போ எந்தளவுக்கு இன்கம் அதிகமாக கொடுக்குறாங்கட்டு நீங்களே பாருங்கள் அப்புறம் மூணு டூ அஞ்சு வரைக்கும் அஞ்சு பர்சன்டேஜ் ஆறு டூ பத்து வரைக்கும் மூணு பர்சன்டேஜ் நம்மளுக்கு டீம் போக போக நம்மளுக்கு இன்கம் வந்துட்டு கிடைக்க ஆரம்பிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆன பிளானும் சொல்லிவிட்டேன் இந்த கம்பெனி எடுத்து பண்ணுறதும் பண்ணாதும் உங்களோட சாய்ஸு எனக்கு டெய்லி இன்கம் வந்துட்டுருக்குது ஓகேங்களா ஸோ அந்த இமேஜை நம்ம ஷோ பண்ணுறோம் வேணால் பாருங்கள் ஸோ எனக்கு இந்த ஒரு ஐடியில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கேப்பிங் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது பர்சன்டேஜ் நான் முடிச்சுக்கிறேன் ஜஸ்ட்டு ஒரு ஒரு ரெண்டு வாரத்தில் ஓகேங்களா ரெண்டு வாரம் மூணு தான் ஆகுது ஓகேங்களா ஸோ அப்போ எந்த அளவுக்கு எனக்கு இப்போ என்ன மெயின் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணு டாலர் வந்துட்டு நான் எவ்வளோ வச்சுருக்கேன் நான் ஒரு நூறு டாலர் வந்த பிறந்தோட வித்ரா பண்ணிப்பேன் இப்போதைக்கு நான் வித்ரா பண்ணல சரிங்களா அதே மாதிரி ஒரு அடியில் மட்டும் எனக்கு இரநூத்தி எண்பத்தி ஆறு டாலர் வந்து நான் கிடச்சிருக்கிறேன் ரெண்டு அடி போட்டிருக்கிறேன் டோட்டலாக எனக்கு ஒரு முந்நூறு டாலருக்கு மேலே வந்துட்டு எனக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது சரிங்களா ஆல்மோஸ்ட்டு ஒரு முப்பதாயிரரூவா ஜஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே வந்துட்டு நான் ஏர்ன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சான்ஸ் வந்துட்டு உங்களுக்கும் இருக்குது நல்ல ஒரு நெட்ஒர்க்காக இருக்கிறீங்க அப்படின்னு எடுத்து பண்ணுங்கள் இல்லை நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் நான் அப்படின்னா எடுத்து இந்த கான்செப்டை தைரியமாக நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் புரிஞ்சுட்டு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்து ஐடி சொல்லி ஐடியும் பண்ணி கொடுத்து உங்களுக்கு டெய்லி ஃபாலோவும் பண்ணி கொடுக்குறேன் நான் நல்லா சம்பாதிக்க முடியும் நல்ல ஒரு வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே தேங்க் யூ